ஏஃபோ லேர்னிங்கோட 18th எபிசோடு. இந்த 18th எபிசோட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைக்காலஜி பிகைண்ட் கேர்ள் சைல்ட்ஸ் ரேப், அதாவது குழந்தைகள் வந்து இப்போ பல நிறைய இடங்கள்ல வந்து கற்பழிக்கப்படுறாங்கிற நியூஸை கேள்வி போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆட்களால் கற்பழிக்கப்படுறாங்க, அந்த குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்களால் கற்பழிக்கப்படுறாங்க, இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து பேப்பர்ஸை படிக்கும். ஆனால் இந்த இதெல்லாம் வந்து ஏன் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசித்து பார்த்துருக்கோமா? அதாவது இந்த மாதிரி இன்சிடன்ஸ் நம்ம பார்த்த உடனே டக்குன்னு வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம அதை ஷேர் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அது எல்லாமே எப்படின்னா, அந்த இன்சிடென்ட்டோடைய விளைவுகளை வந்து பேசுறது தான் இருக்குது தவிர, இன்சிடென்ட்டோட காரணம் அந்த ஆரிஜின் எங்கே இருந்துச்சு அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதை அனலைஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக அனலைஸ் பண்ண முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் சயின்ஸே இருக்குது. அந்த சயின்ஸை வந்து நம்ம வந்து ஒரே எபிசோடில் வந்து பேசிட முடியாது. நம்ம வந்து இப்போ சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணுறோம், அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மூளையில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் பிரெயினை வந்து சொல்லலாம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பவரை வந்து பல பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பவரை நமக்கு தெரியாததுனால தான் வந்து இந்த மாதிரி பல தவறுகள் வந்து டேக் பிளேஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரே ஒரு லைன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஈவெண்ட்ஸ், குட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் பேட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய மூச்சு காற்று தான். எஸ், உங்கள் மூச்சு காற்றுல வந்து ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியே வருது. அப்படி உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியே வர மூச்சு காற்றுல வந்து உங்கள் உடம்புடைய எல்லா எனர்ஜிஸ் எல்லாமே வந்து அந்த மூச்சு காற்றுல இருக்கும். அந்த மூச்சு காற்றை வந்து இப்போ அந்த மூச்சு காற்று வந்து காஸ்மோஸில் கலக்குது. அதே மூச்சு காற்று உங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து 1000 miles அப்புறமா இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் சுவாசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த உங்கள் மூச்சு காற்றுல உள்ள எனர்ஜியும் அவங்க உடம்புக்குள்ள போகும்போது அவங்களுடைய எனர்ஜியும் வந்து அந்த மூச்சு காற்றை கம்பைன் ஆகி இந்த காஸ்மோஸில் என்ன விதமான ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் சயின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க, எங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நான் ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்லி ஆரம்பிக்கேன். இந்தியாவில் ஒவ்வொரு 13 மணி நேரத்துக்கு ஒரு 10 வயசுக்கு உள்ள ஒரு குழந்தை, பெண் குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள். எப்படி 13 மணி நேரத்துக்கு ஒரு 10 வயசுக்கு உள்ள ஒரு குழந்தை கற்பழிக்கப்படுறாங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? சோஷியல் சைட்ஸ் ஜெயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து FB ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த கான்செப்டே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எதையுமே யூஸ் பண்ணலை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் சைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படிங்கிறத பார்ப்போமா? நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் சைட்ஸ் எடுத்துக்கிடும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிடும். நான் உங்களுக்கு இதில் எதுனாலும் ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இந்த சோஷியல் சைட்ஸை 1 hour கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, எந்த விதமான பிரேக் இல்லாமல் 1 hour நீங்கள் வீட்டில் இருந்து ஜாலியாக ஒரு சாப்பாடை வச்சுட்டு பக்கத்தை வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அந்த 1 hour அட்லீஸ்ட் 3 செக்ஷுவல் கண்டென்ட்ஸை வந்து உங்கள் கண் முன்னாடி பார்ப்ப பாயணும். அது நீங்கள் வந்து நீங்கள் வாலண்டியராகவே போகலனாலும் அட்லீஸ்ட் 3 செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் வந்து உங்களோட செக்ஷுவல் ஆசைகளை தூண்டுற மாதிரி 3 கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ளாஷ் ஆகும். இது வந்து ஏதோ ஆக்சிடென்ட், அதாவது ஒரு தற்செயலாம் நடந்த விஷயம் இல்லை, வேணுக்குன்னே உங்கள் கண் முன்னாடி பாப்பப் பண்ண வச்ச விஷயம் தான் இந்த 3 விஷயம். இது எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதான் உங்களுடைய பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்ஸ் மேலே நம்பிக்கையை கூட்டுற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சைட்ஸுமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, நீங்கள் எந்த சைட்ஸ் யூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே 3 விதமான செக்ஷுவல் கண்டென்ட்டை வந்து உங்கள் பிரெயினுக்குள்ளே வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணுறாங்க. அடுத்து, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கும்போது வந்து இது வந்து உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து திருப்பி உங்கள் பிரெயினில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட்ட இது வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே மூவ் ஆகும். இந்த கான்ஷியஸ்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னங்கிறது இந்த எபிசோட லாஸ்ட்ல இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம் சினிமா. ஓகே, இதுதான் வந்து சோஷியல் சைட்ஸ். சோஷியல் சைட்ஸ் பார்த்தது வந்து நம்ம அந்த கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் சினிமா சினிமாவில் வந்து இப்போ என்ன மாதிரியான சினிமாஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். சில சினிமாஸில் நோட்டபிள் சினிமாஸ் எப்படி இருக்குன்னா வந்து சின்ன குழந்தைகளில் ஸ்கூல் டைம்ஸில் வந்து ஷோ பண்ணுற, ஸ்கூல் குழந்தைகளில் வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது அவங்களுடைய பிரெயினில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு விஷம் மாதிரி வந்து ஸ்டோர் ஆகுது. அதாவது இதை வந்து பெரிய ஆட்கள், அதாவது இந்த டீனேஜில் உள்ள பசங்களும் பார்க்கும்போது, ஓ அப்போ
சின்ன குழந்தைகளுமே லவ் பண்ணுமோ, அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஆசைகள்லாம் இருக்குமோங்கிற ஒரு பேசிக் வந்து அந்த டீனேஜரோட மைண்டில் வந்து இம்பார்ட் ஆகுது. இது நம்ம அந்த மைண்டு பிரெயின் சொல்கிறது வந்து திருப்பி இந்த அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து இன்னும் டீப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்து ஒரு சின்ன ஃபஸ்ட் பார்ட் மாதிரி. ஸோ இந்த பிரெயினில் இப்போதைக்கு நான் பிரெயின் மட்டும் சொல்கிறேன், நம்ம அடுத்து பிரெயினில் டீப் டீப்பாக போவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன், குழந்தைகளை வந்து லவ் பண்ணுற மாதிரி இல்லை குழந்தைகள் வந்து லிப் டு லிப் கிஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து இப்போ பல மூவிஸில் வந்து சினிமாஸ் வருது. அந்த சீன்ஸ் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு அது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை அறியாமலே நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து பயங்கர வன்முறையான சில ஃபிலிம்ஸை வந்து இவங்க எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகுபலி 2 அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து போன டைம் ரிலீஸ் பண்ணாங்க. சம்மர் டைமில் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்குலாம் வந்து அப்போ தான் வீட்டில் இருந்து இந்த இருந்தனர். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி வன்முறையான படங்களை வந்து ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த குழந்தைகள்லாம் போய் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இதோட அந்த மைண்ட் இதோட குழந்தையோட பிரெயினில் ஒரு விதமான ஒரு பயம் உருவாகுது. இந்த பயம் நாளடைவில் என்ன ஆயிருதுன்னா வந்து யாராவது தன்ட்ட அன்பு செலுத்தினா வந்து இது வந்து இந்த பயம் போயிடும் அப்படிங்கிறது இந்த குழந்தையோட மூளை வந்து உருவாக்கப்படுது. அப்போ அவங்க பக்கத்தில் உள்ளவங்க யாராவது வந்து வேற என்னமாவது அவங்க அன்பை பேசினாலும் டக்குன்னு இந்த குழந்தைகளோட மூளை என்ன ஆகுதுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை உண்மை நம்பி குழந்தை வந்து ஏமாறியது. இதுதான் வந்து செகண்ட் ரீசன் திட்டத்துக்கு வாங்க. இப்போ உள்ள எல்லா அப்பா அம்மா பண்ணுற மேஜர் தப்பு என்ன தெரியுமா, குழந்தைங்க கையில் வந்து செல்ஃபோன்ஸை கொடுக்குறது. அந்த செல்ஃபோன்ஸ் கொடுக்குற முன்னாடி அது எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமே கொடுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோனில் வந்து ஏதாவது வந்து ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டை பார்க்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஒரு ஏ கண்டென்ட் அடல்ட் கண்டென்ட் ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஏஜ் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது. அதை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து முடித்த உடனே உங்களுக்கு கூகுளோடைய கேஷ் மெமரி என்ன பண்ணணும், நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்கிறத ஒரு காப்பி மாதிரி சேவ் பண்ணிக்கணும். அடுத்த வாட்டி நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சர்ச் பண்ணாலும் அந்த கேஷ் மெமரி என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தமான கண்டென்ட்ஸை வந்து பாப்பப் பண்ணாலும் செய்யும். அப்போ நீங்க போன் யூஸ் பண்ணி உங்க குழந்தை குடிக்கீங்க, உங்க குழந்தை வந்து ஏதாவது இன்டர்நெட்ல பாக்குறது சொல்லிட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் வந்து குழந்தை கண் முன்னாடி வந்து விழுந்துரும். சோ இதெல்லாம் என்ன லாஜிக் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓகேயா? சோ இது வந்து இந்த தப்பு பண்றது வந்து ஒரு சிங்கிள் மைண்டா பண்றதே கிடையாது, இது வந்து ஒரு பல விதமான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து ஒரு பண்ற விஷயம் தான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம கண் முன்னாடி போய்கிட்டே தான் இருக்குது, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ அடுத்து அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்கள், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க, இந்த நார்த் இந்தியா சைட்லலாம் வந்து அதிகமாக கற்பழிப்பு நடக்குது, சின்ன குழந்தை கற்பழிக்கும் நியூஸ் படிக்கிங்களே, நார்த் இந்தியாவில் உள்ள சீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சின்ன சின்ன குழந்தைகளும் இன்னும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு சின்ன பையனும் ஒரு 8 வயசு பையனும் ஒரு 8 வயசு பொண்ணு வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சுக்காங்க. அதை இவங்க நம்ம தமிழ் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு தமிழ் சாங்கை உள்ள லிங்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிங்க. இதை வந்து பல பேர் பார்க்க பார்க்க என்ன பண்ணணும்னா வந்து ஒருத்தருடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து பதிஞ்ச விஷயம் இப்போ பல பேரோட சப்கான்சியஸ் மைண்டில் வந்து பதியிற மாதிரி ஆகிருது. ஓகே, இப்படி பல விதமான சப்கான்சியஸ் மைண்டில் பதியிற விஷயம் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பூமியில் உள்ள ஒரு டைம் ஃப்ரேமையும் மாற்றுற அளவுக்கு சக்தி வேதத்தில் மாறிடுறதுங்கிறது தான் ஒரு மேஜர் கான்செப்ட். அது எப்படி மாறுது பார்ப்போமா? வா, பிரெயின் இப்போ நான் வந்து இவ்வளோ வந்து பிரெயினுடைய அஃபெக்ஷன் பிரெயின் எப்படி பாதிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் பிரெயின் பாதிக்குதுன்னு பேசுகிறேன். பிரெயின் உண்மையில் எப்படி தான் பாதிக்கு வாங்க சொல்கிறேன். உண்மையில பிரெயின்ங்கிறது மூணு விதமான வந்து ஒரு மைண்டால ஆனது. ஓகே, பிரெயின்ங்கிறது மூணு விதமான ஒரு மைண்டால ஆனது, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். ஓகே, இந்த கான்சியஸ் மைண்ட்ங்கிறது பிரெயின்ல ஜஸ்ட் 10% தான். ஓகே, நம்ம இப்போ பேசுகிறோம் பார்க்குறோம் ஒரு ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறோம் அதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த உலகத்தில் ஒரு முக்காவாசி பேர் இந்த கான்சியஸ் மைண்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஒருத்தர் எப்படிப்பட்டவன், ஒருத்தர் அறிவாளியை முட்டாளாக ஒருத்தன் எப்படி இருக்கிறான் அதெல்லாம் வந்து இந்த கான்சியஸ் மைண்டில் உள்ள கான்செப்ட் வச்சு தான் வந்து பல பேருக்கு யூகிக்க முடியும். அடுத்து சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது. இந்த சப்கான்சியஸ் மைண்டு என்னென்னா வந்து ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம், ஒரு விஷயத்தை உங்கள் கான்சியஸ் மைண்டு உண்மையு நம்பிட்டுன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோர் ஆகிடும், ஒன் டைம் ஸ்டோர் ஆனால் லைஃப்பில் ஃபுல்லாகவே மாறவே மாறாது. அதை தான் நான் சொல்கிறேன், வன்முறையான படங்களை குழந்தைகள் பார்க்கும்போது அது உண்மை நம்பிடுச்சுன்னா அது உடம்புல வந்து அவ்வளோ விதமான ஒரு பயம் கிரியேட் ஆகும், பயத்தினால பல விதமான பிரச்சனைகள் உண்டாகுது. சப்கான்சியஸ் மைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட பழகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டைம் வண்டி ஓட்ட போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, எத்தனை கேரில் போகணும் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுதான் வந்து உங்கள் கான்சியஸ் மைண்ட் அப்போ தான் வந்து அந்த பைக் வந்து ஒரு உண்மையாக இருக்குது, இது நம்ம பைக்கு நம்ம ஓட்ட போகிறோம், இப்படி போனால் தான் வந்து இப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை ஆராயும். அப்படி ஆராய்ஞ்சு முடிச்சிருச்சுன்னா சப்கான்சியஸ் மைண்டில் அதை வந்து ஸ்டோர் ஆகிரும். அடுத்த வாட்டி நீங்கள் பைக் ஓட்டும்போது ஃப்ளூயண்டாக ஓட்டுங்க, காரணம் சப்கான்சியஸ் மைண்டில் அந்த மெமரி ஸ்டோர் ஆகிட்டு. ஓகேயா, அடுத்து அன்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, இதுதான் ரொம்ப 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 ஆள் மனசில் இருக்கிற ஒரு மைண்டு. ஓகே, இந்த மைண்டு வந்து எப்படின்னா வந்து
ஃப்யூச்சரில் என்ன ஈவெண்ட்ஸ்லாம் டேக் பிளேஸ் ஆக போகுது, என்னென்னலாம் உங்களுக்கு நடக்க போகுது, அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்க, அந்த ஆசையை எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் வந்து இந்த அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து உருவாக்கும். இதில் என்ன பியூட்டினா வந்து ஹியூமன்ஸால் சப்கான்ஷியஸ் மைண்டே அன்கான்ஷியஸ் மைண்டே ஆக்சஸ் பண்ணவே முடியாது, ஆனால் அந்த ரெண்டுமே உங்களை ஆக்சஸ் பண்ணும். எப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த எபிசோட நான் முடிவு பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் வந்து இன்னும் டீப்பாக பார்த்து நீங்கள் செக்ஷுவல் கண்டென்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அதை வந்து பார்க்கும். அதை பார்த்துட்டு இது வந்து உண்மையாக உண்மைதான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுச்சுன்னா அந்த கான்செப்ட் வந்து என்ன ஆகும், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்கும். அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து எதன் மூலமாக காஸ்மோஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுடைய மூச்சு காற்று மூலமாக தான். ஏன்னா இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி உருவாகிருக்கு. எனர்ஜி என்ன பண்ணணும்னா வந்து இட்ஸ் அன் ஆக்ஷன். ஓகே, சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ஈவெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கனால இட்ஸ் அன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். அந்த ரியாக்ஷன் தான் உங்கள் மூச்சு காத்து. உங்கள் மூச்சு காத்து உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது என்ன ஆகணும் வந்து இந்த எனர்ஜி அந்த மூச்சு காத்து கன்வெர்ட் ஆகி காஸ்மோஸில் வந்து எமிட் ஆகும். ஓகே, இதை நல்லா நம்பிச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆகணும் வந்து இன்னும் நீங்கள் டீப்பாக அதை பற்றி யோசிக்க ஓகே, டீப்பாக யோசிக்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்.